சிஎஸ்கே விட ஐபிஎல் டிக்கெட் ரேட் சேப்பாக்கள் எவ்வளோ இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட மச்சிதா பத்திரானா எப்போ சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறாரு. இந்த வீடியோ ஃபுட்டெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க. நம்ம எல்லாருமே நீங்கள் போதுன்னா மறக்காம நம்ம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் நம்மளோட பெஞ்ச் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. அண்ட் இன்னொருத்தரான நம்மளோட மத்தீஷா பத்திரனா இருக்கார் பார்த்தீங்களா. அவர் தான் எந்த ஒரு லீக்குமே பார்த்தீங்கன்னா வரலையே. அவர் ஏன் இன்னும் வரலாம் கேட்டிங்கன்னா நம்மளோட மத்தீஷா பத்திரனா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் தான் வர 15 மார்ச் 15 நம்மளோட பெஞ்ச் ஸ்டோக்ஸ் மத்தீஷா பத்திரனாவும் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டார்டான ரேட் டேட் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அதுக்குள்ளேயும் வரலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 15 அப்புறம் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டிக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி உள்ள வரலாம். இல்லை மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட ஆல் மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. புக் பண்ண நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்னை பார்த்தீங்கன்னா ஓடிய மேட்ச் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியாக்கு 3வது ODI அந்த மேட்சுக்கான டிக்கெட் பிரைஸ் இது பண்ணியிருக்காங்க. லோ பிரைஸே பார்த்தீங்கன்னா 1200 வச்சிருக்காங்க. 1200 10000 வரையும் பார்த்தீங்கன்னா முடியுது. கடைசி ஆன்லைனில் எடுத்திருக்காங்க 10000. அண்ட் கவுண்டரில் போய் இது போய் வாங்கினா 1200 போய் நம்ம கவுண்டரில் தான் நின்று பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கே 1200 ஒரு ஓடிஏ மேட்ச்க்கு 1200 வாங்குறாங்கன்னா ஆனால் ஒரு T20 மேட்ச் ஐபிஎல் மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிட்ட கொண்டு போயிடுவாங்க தான் நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேரில் போய் தலை தோணிக்கி கடைசி சீசன் இருக்கும் நேரில் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கனவுல ஆசிட ஊற்றுற மாரி இந்தமாரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால ரேட்டு கம்மியாகும் நினச்சா இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு கூடி இருக்கு கைஸ். எனக்கு இப்போ நம்பவே முடியல. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா கம்மி தான் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரேட்டை ஏற்றிருக்காங்க. அந்த தலை தோணிக்கு நரிசி கடைசி சீசனாக இருக்கும். இதுதான் நம்ம எல்லாரும் பார்க்கணும்னு ஆர்வமாக இருப்போம். அதேமாதிரி உங்களில் எத்தனை பேர் தலை தோணியை பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம எல்லாருமே நீங்கள் போதுனா மறக்காம நம்ம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் சைனிங் ஆஃப் ஃபரி பை கைஸ்.